இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி. மாணவ பருவத்தில் இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், உங்களுடைய ஞான குரு ஷைபானு ராயி ரஹமத்துல்லாஹி அலைஹி, நீங்கள் மாபெரும் கல்வி மகானாக இருந்தும் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையரிடத்திலே போய் ஞானம் தேடி போகிறீர்களே, அவருக்கு மார்க்க சட்டம் ஃபிக்ஹு தெரியுமா என்று கேட்டார்கள். இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மாணவ பருவம். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் மாணவரை அழைத்து கொண்டு தன்னுடைய ஷேக் குருநாதர் ஷைபானு ராயி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கொண்டு போய் நிறுத்தி, மாணவர்களே நீங்கள் உங்களுடைய கேள்விகளை அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அழுக்கடைந்த தோற்றம், ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு இடையர், அந்த தோற்றத்தில் இருக்கிற மரங்களுக்கு கீழால் அமர்ந்திருக்கிற ஷைபானு ராயி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு முன்னால் மாபெரும் சட்டக்கலை மேதை ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். ஆச்சரியப்பட்டு அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி கேட்கிறார்கள், தொழுகையிலே ஒரு சந்தேகம் வந்தால் 3 ரக்அத் தொழுதோமா அல்லது 4 ரக்அத் தொழுதோமா என்று ஒரு சந்தேகம் வந்தால் எதை எடுத்துக்கொள்வது என்று கேட்டார்கள். இமாம் ஷைபானு ராயி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அப்படி ஒரு சந்தேகம் வந்தால் ஃபிக்ஹு சட்டங்களில் உங்கள் சட்டத்தை இமாம் ஷாஃபி இடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள், நாங்கள் தசவூஃபிலே எங்களுக்கு அது தொழுகையே இல்லை. எப்போது தொழுகையில் 3ஆ 4ஆ என்று ஒரு சந்தேகம் வருகிறதோ அது முதசவீஃபீன்களிடத்தில் ஷேகுமார்களிடத்தில் ஆன்மீக பெருமக்களிடம் அது தொழுகையே இல்லை என்று சொல்லி செய்தியை முடித்தார்கள். இப்படி இந்த மார்க்கத்தினுடைய அரணாக இருக்கக்கூடிய ஃபிக்ஹும் தசவூஃபும் இன்றைக்கு சமூக மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக ஆக்கப்பட்டு விட்டது என்பதையும் அதற்கான தீர்வுகளையும் இருபெரும் உலமா பெருமக்கள் சங்கைக்குரிய நிசாமுத்தீன் அஹசனி ஹசரத் அவர்களும் அப்துல் ஹமீத் பாக்கவி ஹசரத் அவர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட குறுகிய நேரத்துக்குள்ளால் நீண்ட நெடிய உரையை அவர்கள் சுருக்கி தத்துவமாக இரத்தின சுருக்கமாக வழங்கியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு விழா பேருரையை நீடூர் மிஸ்பாகுல் ஹுதா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் சங்கைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முகமது இஸ்மாயில் அலி ஹஜ்ரத் அவர்கள் நிகழ்த்த இருக்கிறார்கள். இன்னும் பல உலமா பெருமக்கள், தகாபத்து சுன்னியா அரபிக் கல்லூரியினுடைய நிறுவனர் அல்லாமா ஏபி அபூபக்கர் முசலியார் அவர்களும் மாலை நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே அனைத்து பெருமக்களும் திரண்டு வருமாறு மாலை நடைபெறும் மாலை அரங்குகள் கேஎஸ்சி கிரவுண்டிலே வைத்து நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அனைவரும் வருகை தருமாறு அன்பொழுக அவர்களை அனைவர்களையும் வரவேற்கிறோம். தாய்மார்களுக்கு தனியிட வசதி செய்யப்பட்டுள்ளது. வரக்கூடிய மாலையில் வரக்கூடிய சகோதரர்கள் உழுவுடன் வந்துவிட்டால் அரங்கத்திலேயே மகரிப்பு தூவுவதற்கு ஏதுவாக அமையும் என்பதையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். நிகழ்வின் நிறைவில் இருக்கிறோம். மோட்ச வழி காட்டும் முஹையுத்தீன் ஆண்டகையின் மாட்சியுறும் மகதராம் அன்று கூலையத்தின் குருநாதர் குத்புர் ரப்பானி ஓசு சமதானி ஈருலகிலும் நம்மை கைதந்து இரட்சிக்கும் நம்மை காக்கும் குத்புல் அக்தாப் ஓதுல்லாதம் முஹையுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 15வது தலைமுறையில் வந்துதித்த அல்லாமா அஸ்ஸையீத் அப்துல்லாஹில் காதிரியில் பகதாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுல்லாதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உத்தரவை ஏற்று இந்த காயலம்பதிக்கு வருகை தந்து இப்போது இருக்கக்கூடிய இந்த மஹதரத்துல் காதிரியா மஜிலிஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த மஹதரத்துல் காதிரியா சபையை இந்த ஊர் மக்களினுடைய உதவிகளோடு அவர்களே நிறுவி ஸ்தாபித்து இங்கே உள்ள சில உலமாக்கள் மூத்த பெருமக்களுக்கு பையத்தை வழங்கி அவர்களிலே சிலருக்கு ஹிலாஃபத் ஞான பிரதிநிதியாக அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு என்னென்ன வகையிலெல்லாம் யார் உதவி செய்தார்கள், இந்த மகதரா ஸ்தாபிக்கப்படுவதில் என்னென்ன வகையிலெல்லாம் உறுதுணை புரிந்தார்கள், அதே போல
யார் யார் இடரளித்தார்கள், இடையூறு செய்தார்கள் ஸ்தாபிக்கப்படுவதில், இங்கே சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை கேந்திரம் துவக்கப்படுவதில் யாரெல்லாம் இடையூறு செய்தார்கள் என்பதையெல்லாம் அவர்களே ஒரு நூல் வடிவில் எழுதி நம்முடைய மஜ்லிஸிலே வைத்துவிட்டு சென்றார்கள். அமால் என்று அந்த நூலுக்கு பெயர். அந்த நூலை அவர்களே எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் அந்த நூல் அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வெளியிடப்படுவதற்கான முகாந்திரங்களை நிர்வாகிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். என்ன காரணம் என்றால், ஆர்பிஎம் கனி அவர்கள், மருகோம் அவர்கள், மாபெரும் தவசீலர் முஹையுத்தீன் ஆண்டகை என்ற தங்களுடைய ஓதுநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை எழுதுகிற அவர்களின் உபதேசங்களை தொகுத்து வழங்கிய அந்த மூன்று பாகங்களை கொண்ட நூலில் முதல் பாகத்தில் தெளிவுபடுத்துவார்கள், தமிழகத்தில் காதிரியா தரீகாவினுடைய தலைமை பீடம் மஹதரத்துல் காதிரியா என்று. யாரோ ஒரு காயல்பட்டத்தை சார்ந்த ஒருவராலே சொல்லப்பட்டது அல்ல. வரலாற்று ஆய்வாளர் ஓதுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஃபதுஹுர் ரப்பானி ஞான கிரந்தத்தை தமிழிலே வழங்கியவர்கள் ஆர்பிஎம் கனி அவர்கள், அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்படி எஜமான் ஓதுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பார்க்கப்பட்ட பரிசுத்தமான பகுதி இந்த மஹதரா, அவர்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி, காயல் பட்டணம் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த காயல் பட்டணத்தில் இந்த புண்ணிய பூமி எந்த இடத்தில் மகதரா அமைந்திருக்கிறதோ அந்த பூமி எஜமான் கௌதுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றது. அதனாலே தான் இன்றைக்கும் சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை கேந்திரமாக அப்பொழுக்கற்ற முறையில் கொள்கைகளில் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல், யாருக்கும் எந்த விதத்தில் விட்டு கொடுக்காமல், முழு பக்கா சுன்னத்து வல் ஜமாஅத்தாக, பரிபூர்ண சுன்னத்து வல் ஜமாஅத்தாக இன்றைக்கும் திகழ்கிறது. இந்த மஹதராவில் ஓதிய மாணவர்கள் பெரிய அளவிலே நஹ்விலே ஃபிக்ஹிலே ஆற்றல்களில் கலைகளில் தேர்ந்து விட்டார்கள் என்று சொல்லவில்லையானாலும், அவரவர்களுடைய முயற்சிக்கு ஏற்ப அவர்கள் தங்கள் கல்வி அறிவை வளர்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒன்று, எங்களுடைய பாட்டனார்கள் மூமாமார்கள் சொல்லி அனுப்புவார்கள், மகதராவிற்கு சென்றால் அதற்கு கீழாலே இருக்கிற அந்த இரண்டு கொடிகளை முத்தமிட்டு வாருங்கள், அந்த ஒன்று உங்களை வாழ்க்கை வாழ வைக்கும் என்று சொல்வார்கள். அப்படி இந்த மகதராவில் ஓதிய மாணவர்கள் இன்றைக்கு உலகெல்லாம் வியாபித்து சுன்னத்து வல் ஜமாத்தை எடுத்து முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த மண்ணில் நடமாடியது காரணம், இங்கே உண்ட உப்பு காரணம், இங்கே சாப்பிட்ட சாப்பாடு காரணம். அப்படி சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய கேந்திரமாக இன்றைக்கு காயல் பட்டணத்தில் திகழக்கூடிய சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய மதரசா மகதரா. ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்களே, காயல் பட்டணம் சின்ன மக்கா என்று. ஆமாம், காயல் பட்டணம் சின்ன மக்கா. மக்கா என்றால் அங்கே அபூஜகலின் கூடாரம் தாருன் நதுவா வேண்டுமே, அதுதான் இன்றைக்கு அல்ஜாமியுல் அஸ்ஹர். தாருன் நதுவா அபூஜகலினுடைய கூடாரங்கள். இங்கே கூடையத்தின் குருநாதர் குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் திருநாமம் தாங்கி கொடியேற்றுகிறோம், அங்கே கொடியேற்ற கூடாது என்று பேசுகிறார்கள். இங்கே மௌலிது ஷரீப் ஓதுகிறோம், அங்கே கூடாது என்று பேசுகிறார்கள். இங்கே மீலாது விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன, அங்கே கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொன்ன நாட்களில் அதே அந்த ஜாமில் அசகரில் மௌலிது ஓதப்பட்டது, மீலாது விழாக்கள் நடத்தப்பட்டன, ஆனால் இன்றைக்கு அது அபூஜகலினுடைய அடிவரடிகளினுடைய கைகளிலே இருக்கிறது என்பதையும் இந்த நிகழ்வின் வழியே பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன், நிகழ்ச்சியினுடைய நெறியாளர் என்ற முறையில். ஏனென்றால் இந்த சுன்னத்து வல் ஜமாத்தை எந்த உயிர் மூச்சு வரையிலும் உள்ளளவிலும் எடுத்து நடத்துவதற்காக எங்கள் உதிரங்களில் ஊட்டியவர்கள் சங்கைக்குரிய அல்லாமா சாஹிப் தம்பி ஆலிம் மஹ்தரி காதிரி நவரல்லாஹு பரக்கதஹு அவர்கள். அவர்களுக்கு முன்னாலே உத்தம பாளையம் அபூபக்கர் கிபிலா ஹதரத் அவர்கள், இந்த மதரசாவினுடைய சதுரு முதர்ரிஸ் அல்லாமா நஹ்வி சையீத் அஹமது லப்பை ஆலிம் நவரல்லாஹு பரக்கதஹு அவர்கள், அவர்களுடைய சிஷியர் மானா மூனா முஹையுத்தீன் லம்பை ஆலிம் முஃப்தி அவர்கள், மொய்தம்மீர் ஆலிம் அவர்கள், இப்படிப்பட்ட சீல மிகுந்தவர்களுடைய வழியிலே அண்மையிலே எங்களை விட்டு பிரிந்து மறைந்து சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய கிவாமுல் அகாயித் இந்த கொள்கையினுடைய கொள்கை குன்றாக திகழ்ந்த அல்லாமா மருஹூம் கலந்தர் மஸ்தான் ஆலிம் ரஹ்மானி காதிரி நவரல்லாஹு பரக்கதஹு அன்னவர்கள் காட்டிய அந்த அடிச்சுவட்டில்
இந்த மதரசாவிலே பணியாற்றி எங்களை விட்டு மறைந்து போய்விட்ட நிறைய உலமா பெருமக்கள், சங்கைக்குரிய அல்லாமா சையீத் முகமது ஊண்டி ஆலிம் அவர்கள், சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அரங்கமாக திகழக்கூடியவர்கள், இன்றைக்கும் இறைவனர்களாலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சங்கைக்குரிய உஸ்தாது விருந்தகை அல்லாமா முகமது அலி சைஃபுத்தீன் ஹதரத் சூஃபி ஹதரத் தவ்வலல்லாஹு உம்ரஹு மஅஸ்ஸஹத்தி வல் ஆஃபியா அன்னவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு நல்வாழ்வை நீடித்த நற்சுகத்துடன் வழங்குவானாக. இப்படிப்பட்ட அரும்பெரும் உலமா பெருமக்களாலே பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் நாங்கள் என்கிற காரணத்தாலே தான் எங்கு சென்றாலும் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய விஷயத்தில் யாருக்கும் இந்த மகதரிகள் தரம் தாழ்ந்து போய்விட மாட்டார்கள், தலையை தாழ்த்தி போய்விட மாட்டார்கள். அவர்கள் யாருக்கும் சிரம் கொடுத்தாலும் கொடுப்பார்களே தவிர கொள்கை குழப்பவாதிகளுக்கு கரம் கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சுன்னத்துல் ஜமாத்தினுடைய எழுச்சி மிகுந்த சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது இந்த மகதராவின் மூலம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கு வேண்டிக் கொள்வேன், சுன்னத்துல் ஜமாத்தினுடைய ஆன்மீக மனம் கமழக்கூடிய இந்த மகதராவில் உங்களுடைய பிள்ளைகளை மாணவர்களாக ஹிபுத மதரசாவில், அதே போல ஆலிம் உலமாக்களாக உருவாக பயிற்றுவிக்கக்கூடிய மதரசாக்களில் உங்களுடைய பிள்ளைகளை இணைத்து பயன்பெற செய்யுங்கள். குவளையத்தின் குருநாதர் குத்துப நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதிரியா தரீக்காவினுடைய சீல மிகுந்த சீடர்களாக உங்களுடைய பிள்ளைகள் வழிவாறுகள் வர வேண்டுமானால் அதற்கு நீங்கள் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய மதரசாவாக திகழக்கூடிய மகதராவிலே உங்கள் பிள்ளைகளை அங்கம் பெற செய்யுங்கள் என்று இந்த விழாவின் வழியாக உங்களிடத்திலே வேண்டுகோள் வைத்து விழாவின் நிறைவுக்கு வருகிறோம். மலேசியா பினாங்கிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மூத்த மகதரிகளிலே ஒருவர் சங்கைக்குரிய மோலான அப்துல் ஜமீல் மகதரி ஹதரத் அவர்களை துவா ஓதி இந்த நிகழ்ச்சியை நிறைவுபடுத்தி தருமாறு அன்பொழுக வேண்டும். அல் ஃபாத்திஹா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிக் யவ்மித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம் ஃபைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். ஆமீன். الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه يكافي مزيده واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا ونبينا محمد وعلى اله واصحابه اجمعين. ربنا آتنا من لدنك رحمه وهيئ لنا من امرنا رشدا. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولأساتذتنا ولمن حق من علينا ولجيراننا ولقرابتنا رب ارحمهما كما ربونا صغارا. اللهم بارك لنا فيما نوينا. اللهم بارك لنا فيما فعلنا. اللهم بارك لنا في ازواجنا وذرياتنا وتب علينا انك انت التواب الرحيم. ربنا اغفر لنا وارحمنا وارض عنا وتقبل منا وادخلنا الجنه ونجنا من النار برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. شيخنا يا محيي الدين حي قلب النافقين. شيخنا حق اليقين مولانا حق اليقين. شيخنا يا محيي الدين حي قلب النافقين. كي لنا حق اليقين مولانا حق اليقين. شيخنا يا محيي الدين حي قلبنا فقين. كي لنا حق اليقين مولانا حق اليقين. صلى الله على محمد صلى الله وعليه وسلم. صلى الله وعلى محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي وسلم.